வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக மோடி தேர்வு. வரும் 30ஆம் தேதி 2வது முறையாக பிரதமராகிறார். புதிய இந்தியாவை உருவாக்க மக்கள் தீர்ப்பு அளித்துள்ளனர். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வெற்றியை கொண்டாடுவதாக மோடி பேச்சு. காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தியை நீடிப்பார். காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் முடிவு. திமுக மக்களவை குழு தலைவராக டி ஆர் பாலு தேர்வு. மாநிலங்களவை குழு தலைவராக திருச்சி சிவா தேர்வு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் மோடி மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இதில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, பிரகாஷ் ஜவதேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவசேனா தலைவர் ராஜ் தாக்கரே, சிரோமணி அகாலி தளம் தலைவர் பிரகாஷ் சிங் பாதல் இக்கூட்டத்தில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். முன்னாள் எம்பி அன்புமணி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். மக்கள் அளித்துள்ள புதிய கடமைகளை நிறைவேற்ற தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாம் அனைவரும் இணைந்து புதிய இந்தியாவை படைப்போம் என கூறினார். புதிய இந்தியாவை உருவாக்கவே மக்கள் தீர்ப்பளித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்களுக்கு சேவை ஆற்றுவதே தமது தலையாய கடமை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்கள் நம் வெற்றியை கொண்டாடுவதாக கூறினார். நய பாரத் கே ஹமாரே சங்கல்ப் கோ எக் நய உர்ஜா கே சாத் ஆகே படானே கே லியே யஹான் சே எக் நய யாத்ரா கோ ஆரம்பித் கர்னே வாலே ஹேன். ஆப் சபி அபிநந்தன் கே அதிகாரி ஹேன், லேகின் விஷேஷ் ரூப் சே जो पहली बार चुन करके आए हैं वे विशेष अभिनंदन के अधिकारी हैं और इसलिए मैं उनको अनेक अनेक शुभकामनाएं देता हूं. நாட்டின் 16வது மக்களவையை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலைத்ததையடுத்து புதிய மக்களவைக்கான எம்பிக்கள் பட்டியலை தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அவரிடம் ஒப்படைத்தார். 16வது மக்களவையை கலைக்கும்படி மத்திய அமைச்சரவை பரிந்துரை கடிதத்தை குடியரசுத் தலைவர் சந்தித்து பிரதமர் மோடி அளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் புதிய அரசு பதவியேற்கும் வரை பிரதமர் பொறுப்பை தொடரும்படி கேட்டுக்கொண்டார். மத்திய அமைச்சரவையின் பரிந்துரைப்படி 16வது மக்களவையை கலைத்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார். இதனிடையே தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா 17வது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களின் பட்டியலை ஒப்படைத்தார். வருகிற 30ஆம் தேதி மீண்டும் பிரதமராக மோடி பதவியேற்க உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தியை நீடிப்பார் என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தில்லியில் இன்று காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று ராகுல் காந்தி பதவி விலகுவதாக ராஜினாமா கடிதம் கொடுத்ததாகவும், காங்கிரஸ் கமிட்டி இதனை ஏற்க மறுத்ததாகவும் தகவல் வெளியானது. ஆனால் இந்த தகவல் உண்மையல்ல என்று காங்கிரஸ் கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜ்வேலா மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தி தொடர்ந்து நீடிப்பார் என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கட்சியின் அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் அதிகாரத்தை ராகுல்கே வழங்கியும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக மக்களவை குழு தலைவராக டி ஆர் பாலுவும், மக்களவை கொறடாவாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசாவும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மக்களவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற புதிய எம்பிக்கள் கூட்டம் ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. அறிவாலயத்தில் மாலை 5 மணி அளவில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கனிமொழி, டி ஆர் பாலு, தயாநிதி மாறன் உள்ளிட்ட 19 எம்பிக்கள் மற்றும் ஆர் எஸ் பாரதி, டி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் குறித்து விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சையத்.
நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 38 தொகுதிகளில் போட்டியிட்டு 37 தொகுதிகளை கைப்பற்றியது. திமுக சார்பில் போட்டியிட்ட 19 வேட்பாளர்களுமே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அமோகமாக வெற்றி பெற்றார்கள். இதற்கிடையே கழகத்தின் பொதுச் செயலாளர் க. அன்பழகன் அறிவித்தபடி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள முரசொலிமாறன் கூட்ட அரங்கிலே நடைபெற்றது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 19 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றார்கள். இந்த கூட்டத்தில் முதலாவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது குறிப்பாக மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் சிறப்பாக பாடுபட்டு வெற்றியை தேடித்தந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. அதேபோல புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதை கொள்கையாக கொண்டு மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிதாக மாநிலங்களவை மற்றும் மக்களவைக்கான நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதில் குறிப்பாக மக்களவை குழு தலைவராக டி.ஆர். பாலு, துணைத் தலைவராக கனிமொழி, கொறடாவாக ஆ. ராசா, அதேபோல பொருளாளராக எஸ்.எஸ். பழனிமாணிக்கம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மாநிலங்களவை உறுப்பினர்களும் மாற்றப்பட்டுள்ள நிலையில் மாநிலங்களவையின் தலைவராக திருச்சி சுபாவும், அதேபோல மாநிலங்களவையின் கொறடாவாக டி.கே.எஸ். இளங்கோவன் ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்யது. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆளுநர் இஎஸ்எல் நரசிம்மனை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆந்திர சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் 151 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் அக்கட்சியின் பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. விஜயவாடாவில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஆந்திர ஆளுநர் இஎஸ்எல் நரசிம்மனை நேரில் சந்தித்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனை அடுத்து வரும் 30 தேதி விஜயவாடாவில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்க முதலமைச்சராக தாம் நீடிக்க விரும்பவில்லை என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக கருதப்படும் மேற்கு வங்கத்தில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதையடுத்து கொல்கத்தாவில் நடைபெற்ற அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், மத்திய படைகளை பயன்படுத்தி மேற்கு வங்கத்தில் மத பிரிவினை ஏற்படுத்தி பாரதிய ஜனதா நெருக்கடி நிலையை உருவாக்கியதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையத்திடம் இதுகுறித்து புகார் அளித்தும் எந்தவித பயனும் இல்லை எனவும் கூறியுள்ளார். கட்சி பொறுப்புகளை மட்டுமே கவனித்துக் கொள்ள தாம் விரும்புவதாகவும், மேற்குவங்க முதல்வராக நீடிப்பதில் தமக்கு விருப்பம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐஎஸ் தீவிரவாதிகள் 15 பேர் கடல் பகுதி வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவ திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து கேரள கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த மாதம் தேவாலயங்களில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 250 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதில் ஐஎஸ் தீவிரவாதிகள் ஈடுபட்டதாக காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்தது. தற்பொழுது ஐஎஸ் தீவிரவாதிகள் 22 பேர் இலங்கை கடல் பகுதியிலிருந்து கேரளம் வழியாக இந்தியாவுக்குள் நுழைய சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக உளவுத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் கடலோர பாதுகாப்பு படை ADGP டாமின் தச்சன்கரி கடலோர பாதுகாப்பு படையை உஷாராக இருக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடலோரங்களில் உள்ள காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் உளவுத்துறை தலைவர்கள் கண்காணிப்பை அதிகரிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் மோடி ஆசிர்வாதத்தால் OPS மீண்டும் முதல்வராவார். தங்க தமிழ்ச்செல்வன் பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.